இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும். இன்றைய முதல் வாசகமானது இணை திருமுறை நூல்கள் தானியேல் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். பாபிலோனிய மன்னன் நபுகத்நேசர் பொற்சிலை ஒன்றை நிறுவி அதை வணங்குவதற்காக சொன்ன பொழுது மூன்று இளைஞர்கள் வணங்குவதற்கு மறுத்தார்கள். அன்னனியா, மெசாவேல், அசரியா, இந்த மூன்று பேர். அதில் அசரியா கடவுளை நோக்கி கூக்குரல் எழுப்புகின்றவற்றை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். கடவுளே, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எனவே தான் எங்களுக்கு இந்த தண்டனை என்று. ஏனென்றால் அவர்கள் மூவருமே பொற்சிலையை வணங்க மறுத்ததால் அந்த மன்னன் என்ன செய்கிறான் என்றால் அவர்கள் மூவரையும் தீச்சுளையிலே தூக்கி போடுகிறான். அந்த தீச்சுளைக்கு நடுவே இருந்து கொண்டு இவர்கள் ஆண்டவரை புகழ்கிறார்கள், போற்றுகிறார்கள், கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். நாங்கள் செய்தது பாவம், அதனால தான் எங்களுக்கு இந்த தண்டனை. எனவே ஆண்டவரை, நீர் நீதியோடு தான் எங்களை நடத்துகிறீர் என்று சொல்கிறார். நம்ம ஒரு துன்பம் வந்தால் என்ன சொல்லுவோம்? கடவுளே, உமக்கு கண் இல்லையா? கடவுளே, உமக்கு காது இல்லையா? என் ஜெபத்தை நீங்கள் கேட்கலையா? நான் இப்படி ஆலயத்தில் திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறனே, அழுதுகிட்டு இருக்கிறனே, என் குடும்ப கஷ்டம் தீரலையே அப்படின்னு கடவுளை நோக்கி இப்படித்தான் நம்முடைய மன்றாட்டு இருக்கும் இல்லையா? எப்பொழுது தான் விடிவு காலம் வருமோ அப்படின்னு. ஆனால் தீச்சுளையில் இருக்கின்ற பொழுது கூட அந்த இளைஞர் பாடியது எப்படி? ஆண்டவரே, நான் பாவம் செய்ததற்காக நீர் என்னை இப்பொழுது நடத்துவது நீதியாகும், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, உம் அன்பர் ஆபிரகாமுக்கு காட்டிய இரக்கத்தை போல, உம்முடைய ஊழியர் ஈசாக்கிற்கு காட்டிய இரக்கத்தை போல, உம்முடைய தூயவர் இஸ்ரேலுக்கு காட்டிய இரக்கத்தை போல எனக்கும் இரக்கம் காட்டியேறணும். என்ன ஒரு அருமையான மன்றாட்டு! இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை நோக்கி அவர் சொல்வது, விரும்புவது நொறுங்கிய உள்ளம், தாழ்வுற்ற மனம். அது அந்த இளைஞர் அருமையாக தன்னுடைய பாடலில் வெளிப்படுத்துகிறார். பொற் சிலையை வணங்க மறுத்ததற்காக அவருக்கு கிடைத்த தண்டனை. ஆனால் இன்னைக்கு நாம் அன்பு தம்பி தங்கைகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சிகரெட் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, பிற மது போதைகளுக்கு அடிமையாக கூடாது. அப்படி ஒருவேளை நான் வந்து ஆண்டவருடைய ஆலயத்தை சுற்றி நான் களங்கப்படுத்துகிறேன் அப்படின்னா, நான் ஆண்டவரை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? இந்த மது போதைகளுக்கு, இந்த உலக பற்றுதலுக்கு அடிமையாக நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அப்படின்னா கடவுளை விட எனக்கு எது தான் முக்கியம்? இந்த குடி தான் முக்கியம், இந்த சிகரெட்டு தான் முக்கியம், இந்த இடத்த களங்கப்படுத்துறது தான் முக்கியம் அப்படின்னா, அன்னைக்கு ஆண்டவரை தவிர வேற யாரையுமே நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த மூவரை அந்த நபுகத்நேசர் மன்னர் தூக்கி தீச்சுளையில் போட்ட பொழுது அந்த வானதூதர் இறங்கி வந்து அவர்களை காத்தார் என்று அந்த இணை திருமுறை நூல் தானியல் புத்தகம் குறிப்பிடுகிறது. அவர்களுக்கு குளிர்ந்த காற்று வீசியது. அந்த தீச்சுளைக்கு மேலே 49 அடிக்கு மேலே அந்த தீ பிளம்பு எழும்பிட்டு சுற்றி இருந்த கல்தேயரை அது அழைத்தது. ஆனால் அந்த தீச்சுளைக்கு உள்ளே இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். குளிர்ந்த காற்று வீசியது என்று அன்றைய முதல் வாசகமானது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது குறிப்பிடுகிறது. ஆனால் நான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மது போதைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் கடவுளுடைய ஆலயத்தை நான் களங்கப்படுத்தினால் நானும் தூக்கி எறியப்படுவேன். என்னதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் வறுமை ஒழியாது, அல்லது மனசில் நிம்மதிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே. கடவுளை விட எனக்கு இந்த குடி தானே முக்கியம், கடவுளை விட எனக்கு சிகரெட் தானே முக்கியம், கடவுளை விட அவருடைய ஆலயத்தை களங்கப்படுத்துறது தானே எனக்கு முக்கியம் அப்படின்னா, எப்படி அந்த மூன்று இளைஞர்கள் தூக்கி எறியப்பட்டார்களோ அதே போன்று தூக்கி எறியப்படுவோம் என்று இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களை, கடவுளிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும். அதைத்தான் அச்செய்தியும் கூறுகிறது, அதைத்தான் முதல் வாசகத்திலும் பார்க்கிறோம். எனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு இரக்கம் காட்டும் என்று இந்த நொறுங்கிய உள்ளத்தையும் தாழ்மையான மனதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அச்செய்தியில் ஆண்டவருடைய மன்னிப்பை நம்ம கேட்கணும். அப்படி ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்கணும்னா உன்னுடைய சகோதர சகோதரிகளை நீ மன்னித்து வாழ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு.
அப்ப ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு இந்த காணிக்கை பலியின் வழியாக ஆண்டவர்கிட்ட நாம கேட்க வேண்டியது, நான் அழணும் ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்துக்காக நான் மன வருத்தப்படணும், அப்படிப்பட்ட உள்ளத்தை எனக்கு தா, நான் பாவம் செஞ்சதுக்காக உங்க திருமுன்னாடி நான் கண்ணீர் வடிக்கணும், நான் அழணும் அப்படின்னு நான் வந்து என்னுடைய பாவத்தை உங்களுடைய பாதத்துல நான் கொட்டுகிற பொழுது உமது இறக்கம் எனக்கு கிடைக்கும், நான் மன்னிக்கப்படுவேன். அதே போல நற்செய்தியில சகோதர சகோதரிகளை நீங்க மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று குறிப்பிடுகிறார். எனவே ஆண்டவர்கிட்ட இந்த பலியில நம்ம கேட்க வேண்டியது, நொறுங்கிய உள்ளத்தையும் தாழ்மையான மனதையும் எனக்கு தா இறைவா, அத்தகைய பலியாக என்னுடைய மனதை நான் ஒப்படைக்கிறேன், மன வருத்தத்தை எனக்கு தா இறைவா என்று இந்த பலியின் வழியாக மன்றாடுவோம். ஆமா.